சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மேம்பாலங்களில் பொதுமக்கள் கார்களை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. வேளச்சேரி, ராயபுரம் துறைமுகம் மேம்பாலங்களில் கார்கள் நிறுத்தப்பட்டிருப்பதை நாங்களே நேரில் பார்த்தோம். கார்களை மேம்பாலங்கள் நிறுத்தியவர்களுக்கு காவல்துறையினர் அபராதம் விதித்ததாக, ஃபைன் போட்டதாக தகவல்கள் வந்தது. இதையடுத்து அபராதங்கள் விதிக்கக்கூடாது என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். மக்கள் அதிக எண்ணிக்கையில் மேம்பாலங்களில் பிரிட்ஜில் கார்களை நிறுத்தினால் அதனால் போக்குவரத்து வசதிகள் தடை ஏற்படும், அதனால் அசம்பாவிதங்கள் ஏற்படக்கூடும். எனவே காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு வழங்கி அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று பொதுமக்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கின்றேன். மழையின் காரணமாக சென்னை பெருநகர் மாநகராட்சி பகுதியில் 14 மரங்கள் விழுந்துள்ளன. அந்த 14 மரங்களும் விழுந்த மரங்கள் அனைத்தும் உடனடியாக அகற்றப்பட்டுள்ளன. சென்னை பெருநகர மாநகராட்சி சார்பாக 300 இடங்களில் நிவாரண மையங்கள் தயார் நிலையில் உள்ளன. அவற்றில் இன்று எட்டு மணி நிலவரப்படி 14 மையங்களில் 608 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இன்னும் அதிகமான பொதுமக்கள் வந்தாலும் அவர்களுக்கான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளது. குறிப்பாக இந்த நிவாரண மையங்களில் சென்டர்ஸில் தண்ணீர், பால் பாக்கெட், பிஸ்கெட், பிரெட், உணவு, உறங்குவதற்கான வசதிகள் தயார் நிலையில் உள்ளன. 90 பொது சமையலறைகள் தயார் நிலையில் உள்ளன. இதுவரை சுமார் 45,000 எண்ணிக்கையில் காலை மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டுள்ளது. இரவு உணவுக்காக 2,00,000 உணவு பாக்கெட்டுகள் இப்பொழுது தயார் நிலையில் உள்ளது. தாழ்வான பகுதிகளில் இருக்கின்ற பொதுமக்களை அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் தற்காலிக நிவாரண முகாம்களுக்கு வருமாறு அழைத்தால் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து பொதுமக்கள் நிவாரண முகாம்களுக்கு செல்லுமாறு நான் கேட்டுக் கொள்கின்றோம். சென்னையில் உள்ள 21 சுரங்கப்பாதைகளில் 6 சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. அதில் கணேசபுரம், பெரம்பூர், மேட்லி மற்றும் தங்கராஜபுரம் ஆகிய 4 சுரங்கப்பாதைகள் மட்டும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. இந்த சுரங்கப்பாதைகளில் மோட்டார் பம்ப் மூலமாக தண்ணீர் இப்பொழுது அகற்றப்பட்டு வருகின்றது. மழை ஒரு மணி நேரம், 1.5 நேரம் நின்றுவிட்டால் கண்டிப்பாக அந்த சுரங்கப்பாதைகளும் சரி செய்யப்பட்டு விடும். மழைநீர் தேங்கியுள்ள 220க்கும் மேற்பட்ட இடங்களில் நீரை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 35 இடங்களில் முற்றிலுமாக தண்ணீர் அகற்றப்பட்டுள்ளது. மின்சாரத்தை பொறுத்தவரை சென்னையில் உள்ள 2,000 ஃபீடர்களிலும் தடையின்றி மின்சாரம் வழங்கப்பட்டு வருகின்றது. சுமார் 10 டிரான்ஸ்பார்மர்களிலிருந்து மட்டும் மின் சேவை தற்காலிகமாக டெம்பரரியாக துண்டிக்கப்பட்டுள்ளது. அந்த இடங்களில் மழைநீர் தேங்கியிருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. மழை அளவு குறைந்ததும் அங்கும் மின் விநியோகம் உடனடியாக வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 24 மணி நேரத்தில் சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டு அறைக்கு 3,650 அழைப்புகள், கோரிக்கைகள் வந்துள்ளன. சில கோரிக்கைகள், அதாவது ஒரே கோரிக்கையுடன் அதிக அழைப்புகள், அதாவது ரிப்பீட்டட் ரிக்வெஸ்ட் வருவதால் இவ்வளவு கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளன. இதில் 71 அழைப்புகளுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டுள்ளன. மீதம் உள்ள கோரிக்கைகளுக்கு விரைவில் தீர்வு வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களில் மாநில பேரிடர் மீட்புக் குழு மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் 8 இடங்களில் பணிபுரிய தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுவரை 8 குழுக்கள் சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. மீட்பு பணியில் ஈடுபட சென்னையில் 103 படகுகள் இப்பொழுது தயார் நிலையில் உள்ளது. இன்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பாக சென்னை முழுவதும் 100 இடங்களில் மழைக்கால மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த முகாம்கள் மூலம் 4,500 பேர் பயன்பெற்றுள்ளனர். காய்ச்சல், சளி, அதேபோல் மழையால் ஏற்படுகின்ற தோல் நோய்கள் குறித்து பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்குரிய மருந்துகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. மாவட்டங்களில் பணியாற்றி வருகின்ற IAS அதிகாரிகள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் காணொலி காட்சி மூலமாக சற்று முன் நாங்களும் அமைச்சர்களும் முதன்மைச் செயலாளர் அவர்களும் தலைமைச் செயலாளர் அவர்களும் இப்பொழுதுதான் இந்த கலந்துரையாடினோம். தமிழ்நாடெங்கும் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தோம். மழைக்கால நிவாரண பணிகள் தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளோம். இந்த பருவமழை பாதிப்பை எதிர்கொள்ள கழக அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றது. இந்த நேரத்தில் அரசு எடுக்கின்ற முயற்சிகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று நான் மீண்டும் கேட்டுக் கொள்கின்றேன்.